கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே வீணாய் போய்விடாத படிக்கு ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்து எங்களை மாற்றுகிற வசனங்களாக ஆண்டவரே அது எங்க கிரியை செய்வேன் மா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரிடம் எந்த வார்த்தையை நான் மக்களிடம் பேசுவது என்று நான் கேட்ட பொழுது என் உள்ளத்திலே ஆவியானவர் ஏவினது ஒரே ஒரு காரியம், எழும்பி பிரகாசி. ஏசாயா 60:1 நாம் பார்க்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் பொழுது நாம் பிரகாசிக்கிற மக்களாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிறோம். ஒரு விளக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விளக்குடைய பிரகாசம் பெரிதாக இருக்கும். அந்த விளக்கு எண்ணெயால் நிரப்பப்பட்டிருக்குமே ஆனால் அதனுடைய பிரகாசம் பெரிதாக இருக்கும். ஒரு காலகட்டத்திலே அந்த விளக்குடைய எண்ணெய் குறைய குறைய அதனுடைய பிரகாசம் அப்படியே மங்கலாய் கொண்டே இருக்கிறது. அந்த விளக்குடைய எண்ணெய் முற்றிலுமாக குறைந்து போகும் பொழுது அந்த விளக்கு அணைந்து போகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நாம் எண்ணெயினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த எண்ணெய் நிரப்பப்படாமல் குறைந்து கொண்டே போகுமே ஆனால் நம்மை அறியாமலேயே ஒரு நாள் நம்மளுடைய விளக்கு மங்கலாகி கொண்டே போகும். நாம் மீண்டும் அதை சரி செய்யவில்லை என்றால் ஒரு காலகட்டத்திலே அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அணைந்து போய்விடுகிறது. அதே போல தான் ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா ஷார்ப் பண்ணி அதை நீங்கள் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுது. ஆனால் அதை தீட்டுவதற்கு நீங்கள் அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அது மலுங்கலாகி கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்திலே அது பிரயோஜனம் இல்லாததாக போய்விடுகிறது. நாமும் கூட இந்த உலகத்தில் சாரமேற்றப்பட்ட உப்பாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எரிகிற விளக்கை போல் அல்ல, சாரமேற்றப்படாத உப்பை போல் அல்ல, மழுங்களாக இருக்கிற ஒரு பென்சிலை போல் அல்ல. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரகாசம் நம்மிடத்திலிருந்து அந்த பிரகாசம் வர வேண்டும். எப்பொழுதுமே ஷார்பன் பண்ணப்பட்ட அந்த பென்சிலை போல் கூர்மையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் சாரமேற்றப்பட்ட உப்பாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் சில வேளைகளில் அப்படியே மங்கலாய் நம்முடைய பிரகாசம் வந்து மங்கி போகிறது. நம்மளுடைய வாழ்க்கை அப்படி மனசாட்சி மழுங்கலாய் போய்விடுகிறது. சாரமற்ற உப்பாய் சில வேளை நாம் மாறி இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் சாட்சியாய் வாழ, வெளிச்சமாய் வாழ, சாரமேற்றப்பட்ட உப்பாய் இருக்க வேண்டுமானால் நாம் எப்படி வாழ வேண்டும், எந்தெந்த காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக நம்மிடத்திலே காணப்படக்கூடாத ஒரு காரியம், நாம் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நம்மிடத்திலே காணப்படக்கூடாத ஒரு காரியம், மனமேட்டிமை. இந்த மனமேட்டிமை இரண்டு விதமான மனமேட்டிமையை நம்ம பார்க்கிறோம். ஒன்று ஆவிக்குரிய மனமேட்டிமை, மற்றொன்று உலகத்தின் காரியத்தை குறித்ததான ஒரு மனமேட்டிமை. இந்த ஆவிக்குரிய மனமேட்டிமையை பார்ப்போமே ஆனால் இது நமக்கு இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அறியாமலேயே நம்மிடத்திலிருந்து நம்முடைய சிந்தனைகள் மூலமாக நாம் செய்கின்ற சின்ன சின்ன செயல்கள் மூலமாக இது வெளிப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக நாம் ஒரு சில வசனங்களை நாம் கேட்கப் போகின்றோம். லூக்கா 18:1
பதினான்காம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 18:9 வசனத்திலிருந்து 14 வசனம் வரை. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, ஒரு அருமையான உவமை ஆண்டவர் சொல்லுகிறார். இது நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. ஒருவேளை நம்முடைய மனசுல, நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட காலையில ப்ரேயர் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், நான் வாரத்துக்கு 2 உபவாசம் பண்றேன், நான் தான் என்னுடைய சம்பாத்தியத்துல எல்லாம் கரெக்டா தசம பாகம் எடுத்து வைக்கிறேன், நான் அவங்கள போலயா இருக்கிறேன், அவங்களாம் எவ்வளவு பாவிகளா இருக்கிறாங்க, பெரிய பெரிய பாவம் செய்யறாங்க, அப்ப அவங்கள விட நான் பெட்டர் தான் அப்படின்ட்டு நிறைய நேரம் நம்ம நாமையே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த பெருமை மனமேட்டிமை நம்மிடத்துல இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பரிசேயன் ஆண்டவர்கிட்ட அவ்வளோ தன்னுடைய ஆவிக்குரிய மனம் ஏட்டுமை முறையிட்டு ஆண்டவர்கிட்ட நோக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆயக்காரன் தான், ஆயக்காரனுடைய ஜெபம் தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி வருகிறான். பாருங்க பிரியமானவர்களே, ஒருவேளை நாம இந்த நேரத்தில் கூட இப்படிப்பட்ட பரியாசக்காரர் போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் இந்த நேரத்தில் நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, ஒருவேளை இப்படிப்பட்ட சின்ன சின்ன மனமேட்டிமை என்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் நான் அதை உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறேன். இசப்பா, நான் ஆயக்காரனை போல ஒவ்வொரு நேரமும் அப்படி சமூகத்தில் வரும்போது நான் பாவி அப்படிங்கிறத நான் உணர்ந்து என்னை தாழ்த்தி வரணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மற்றும் இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொருவரும் மற்றவர்களை தன்னிலும் மேலானவர்களாக எண்ண வேண்டுமா. இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். தன்னிலும் மேலானவர்களாக மற்றவர்களை நாம் எண்ணும் பொழுது இந்த மனமேட்டிமை, இந்த ஆவிக்குரிய மனமேட்டிமை நம்மிடத்தில் இருந்து எடுத்து போடப்படும். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசப்பா ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனே, இவ்வளவு நேரமும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்கதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருப கொடுத்தீங்களே, நன்றியப்பா. இந்த நேரத்தில் கூட இயேசப்பா எங்களுடைய இருதயத்தை அப்படியே உண்மை நோக்கி பார்க்கிற தகப்பனே, இந்த இருதயத்தை ஆண்டவரே அலங்கோலமான ஆண்டவரே காரியங்களால் நிரப்பப்பட்ட எங்களுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் தருகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே பாரும் தந்து எங்களுடைய உள்ளத்தை யாரும் காண உள் அலங்கோலத்தை, ஒருவேளை வெளிப்புறமாக நாங்கள் பார்க்கும் பொழுது நீட்டாக ட்ரெஸ் பண்ணி மட்டங்கிட்ட ரொம்ப டீசெண்டாக பேசி நீங்களா நல்லவங்க அப்படின்ட்டு நாங்கள் பேர் வாங்கிடலாம், ஆனால் என்னுடைய தேவன் மாத்திரம்தான் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எங்களுடைய அலங்கோலங்களை பார்க்க முடியும் இயேசப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவர் அழுக்கு நிறைந்த பாவம் நிறைந்த எங்களுடைய இருதயத்தை உம்மிடத்தில் தருகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எங்களை பரிசுத்தப்படுத்த முடியும் தகப்பே, நீர் ஒருவர் தான் உங்களுடைய ரத்தம் மாத்திரம்தான் இயேசப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை சுத்திகரிக்க முடியும்ப்பா. ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்கள், நமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எங்களுடைய மனசில் ஒட்டிகிட்டு இருக்கு தகப்பே, அது எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு அப்புறப்படுத்தி போடுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே எங்களுடைய உள் அலங்கோலத்தை நீங்கள் பார்த்து அதை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே முறுமுறுப்பு எங்களை வாயிலிருந்து எடுத்து போட்டு உண்மை அன்றாடம் நாங்கள் துதிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி அப்பா நீங்கள், ஆண்டவரே பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொன்ன தேவன், ஆண்டவரே எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசப்பா எங்களுடைய உம்முடைய பலி பீடத்தில் எங்களை நாங்கள் ஊற்றுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களே தகன பலியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் சுட்டரித்து போட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அன்று அந்த ஏசாயா தீர்க்கனுடைய ஆண்டவரே தீர்க்கனுக்கு நீர் ஒரு தரிசனம்
தரிசனத்தை கொடுக்கும் பொழுதுதான் அவன், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று தன்னுடைய பாவ நிலைமையை உணர்றான். அதே போல் ஆண்டவரே, நாங்கள் உபவாசித்து இசப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கும் பொழுது எங்களுடைய குறைகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் இசப்பா ஆண்டவரே. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஒருவேளை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழணுன்ட்டு வாஞ்சிக்கிறோம், ஆனால் எங்களால் முடியல தகப்பன். இந்த உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரே எங்களை, இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் எங்களை பின்னால் இழுக்குது ஆண்டவரே. இசப்பா உம்முடைய கிருபையினால் உம்முடைய பலத்தினால தான் நாங்கள் அதை மேற்கொள்ள முடியும் தகப்பனே. நேரத்தில் கூட இசப்பா தங்களுடைய பலவீனங்களை தங்களுடைய குறைகளை உங்களிடத்தில் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் தகப்பனே. நீங்கள் தாமே ஆண்டவரை இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. மனம் இறங்கும் ஏசப்பா, மனம் இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இந்த கேட்ட செய்தியின்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மற்றவங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நாங்கள் திகழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய பிரகாசம் எப்பொழுதுமே குறையாததாக ஆண்டவரே, மற்றவங்களுக்கு ஆண்டவரே ஒளி வீசத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. எவ்வளவு நாற்றம் எடுத்த வாழ்க்கையை இயேசப்பா ஆண்டவரே என்னுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவரே தீட்டான காரியங்கள் இருக்குமே, ஆனால் அந்த பிரகாசம் மங்கி மங்கி ஒரு காலகட்டத்தில் அது அணைந்து போய்விடும் அப்பா. ஆண்டவரே நீங்கள் தாமே ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திற்குள்ள தீட்டான எண்ணங்களெல்லாம் எடுத்து போட்டு உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே அத்தின் மூலமாக நாங்கள் எங்கள் பிரகாசத்தை ஆண்டவரே நாங்கள் மேலும் கூட்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா உங்களுடைய ஆண்டவரே பிரகாசித்து மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஒளியை கொடுக்குற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. சாரமேற்றப்பட்ட உப்பாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அநேக ஆண்டவரே எங்களுடைய நடக்கையின் மூலமாக உண்மை கண்டு கொள்ள ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட இயேசப்பா இவ்வளவு நேரமாக உடைய சமூகத்தில் ஆண்டவரே என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று ஆவலோடு காத்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கமட்டு போகாத படிக்கு இயேசப்பா நீங்கள் தான் இறங்கி தகப்பனே அவங்களுக்கு எந்தெந்த காரியத்திற்காக ஆண்டவரே உங்களிடத்தில் காத்திருக்கிறாங்களோ இயேசப்பா அந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் பாவம் சூழ்ந்து இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசப்பா. எங்களால் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. உங்களுடைய கிருபை வேணும் தகப்பனே. நாங்கள் துதித்து துதித்து ஆண்டவரே உங்களுடைய கிருபையை நாங்கள் பெருக்கிக் கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசப்பா. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே தொடர்ந்து எஞ்சியிருக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இப்போ இயேசு கிறிஸ்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.